இமானுவேல் பரமநாசை அவர்களுக்கும் உதவிப்போதவராக இருக்கிற அத்தகைய பாலராஜாய் அவர்களுக்கும் இன்னும் நம்முடைய தாய் திருச்சபை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் உடைய ஜபத்தில் அதிகமாக நினைத்திருப்பீங்க, தாழ்ந்து இருப்பீங்க, உங்களுடைய ஜபத்திற்கும் இந்த வேலையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இல்லாமல் இந்த குறுப்பட்டத்திற்கு முன்பாக உடைய தாய் திருச்சபையில் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய ஆண்டவருக்கும் நம்முடைய இரு போதவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் தலைகளை தாழ்த்தி சென்றிருப்போம். நல்ல ஆண்டவரையும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நேர்மையான மாலை வேளையில் நீர் என்னோடும் எங்களோடும் நீர் இடைப்படும்படியாக பேசும்படியாக நாங்கள் சிந்திக்கிற மாட்டேன். தொடர்ந்த பாட்டுகளாக இயேசுவி நாமத்தில் அர்ப்பணித்து சிந்திக்கிறோம். ஜபங்களிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். இந்த நேர்மையான மாலை வேளையில் நம்ம விசேஷமாய் நமக்கு இது ஒரு சாதாரண ஆராதனை அல்ல, நம்ம திருவிருந்திருக்கென்று நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த நாளில் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் திருவிருந்தை குறித்து நம்முடைய வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறப்ப 1 கொரிந்தியர் 10:16 நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிப்பதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா, நாம் துக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். திருவிருந்தை குறித்து பவுல் அப்போஸ்தலர் இப்படியாக கூறுகிறார், இது ஒரு ஃபெல்லோஷிப், ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம் என்று சொல்லி பவுல் அடிகளார் குறுகிய திருச்சபைக்கு இப்படியாக எழுதுவதை நாம் வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை சார்ந்து இருக்கிறோம், ஏதாவது ஒரு விஷயத்துல நம் ஐக்கியமா இருக்கிறோம் இல்லைங்களா. நம்முடைய இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபையில நமக்கு 5 வகையான ஐக்கியங்கள் காணப்படுகிறது. சண்டே ஸ்கூல், எம்ஒய்ஃப், எங்களுடைய ஃபெலோஷிப், டபிள்யூசிஎஸ், பென் ஃபெலோஷிப் சொல்லி நம்முடைய திருச்சபையினுடைய காரியத்துல 5 ஐக்கியங்களை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் உலக பிரகாரமான காரியத்தை நம்ம பார்க்கும்போது பல ஐக்கியங்கள் இந்த உலகத்துல நம்ம பார்ப்பதை நம்மளால காண முடியும். இன்னைக்கு பவுல் இந்த கொரிந்தியர் திருச்சபைக்கு சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறப்ப அவர்களுடைய ரத்தத்தின் ஐக்கியம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய வசனத்தினுடைய செய்தியுடைய தலைப்பு ஐக்கியத்தின் ஆசீர்வாதங்கள். ஏன்னா நம்ம எல்லோருமே ஆண்டவரோடு ஐக்கியப்படும்படியாக, ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இணையும்படியாக நம்ம என்ன பண்ணுகிறோம், பிரயாசப்படுகிறோம். அதற்கென்று நாம் அநேக முயற்சிகளை எடுக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவரோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும், என் மகள் என்னோடு இசைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரும் நம்ம கிட்ட அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஐக்கிய ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் அநேகரை என்ன பண்ணுறோம், நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அநேகர் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே சென்று உலக பிரகாரமாக வாழ்ந்து மறித்து போனார்கள் என்பதையும் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். நான் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்காவை நச்சரிக்கிறோம் 15 அதிகாரத்தை நம்முடைய வேதாகமத்துக்கு நேராக நம்ம திருப்பி வைத்துக் கொள்ளலாம். ஏனென்றால் வேதாகமத்தில் நமக்கு 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று சொல்லி இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களை அநேக காரியங்களை நம்ம வகைப்படுத்தலாம். அதுல அற்புதங்களை வகைப்படுத்தலாம், ஆண்டவருடைய சொற்பொழிவுகளை நம் வகைப்படுத்தலாம், ஆண்டவர் தனிப்பட்ட முறையில ஜனங்களோடு பேசினதாக நம் வகைப்படுத்தலாம். அப்படிப்பட்ட வகைப்படுத்துதல உபமைகளை நம்ம இங்க வகைப்படுத்த முடியும். 4 சுவிசேஷ புஸ்தகத்துல கிட்டத்தட்ட நம்ம வேதாகமத்துல 39 உபமைகளை நம்ம இங்க பார்க்கலாம். அதுல குறிப்பாக மத்தேயு நற்செய்தியில் உள்ள 23 உபமைகளை பேரவரசு நம்ம பார்க்க முடியும். மார்க்கு நற்செய்தியில் உள்ள 10 உபமைகள் பேரவரசு நம்ம பார்க்க முடியும். லூக்காவின் நற்செய்தியில் உள்ள 26 உபமைகளை நம்மளால பார்க்க முடியும். இதுல நான் எடுத்துக்கொண்ட உபமை லூக்காவின் நற்செய்தியில் 15 அதிகாரம். நம்ம எல்லாருமே தெரிந்த ஒரு பேரவரசு இல்லைங்களா. நம்ம சின்ன பிள்ளைல சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்ம எல்லா காலகட்டத்தையும் இந்த பேரவரசு நம்ம டச் பண்ணாம, இதை தியானிக்காம, இதை கேட்காம நம்ம பண்ண மாட்டோம், நம்ம தாண்டி போகுவது கிடையாது. சரி, கிறிஸ்துவ வாழ்க்கையில மாத்திரம் தானே இல்லை, உலக பிரகாரமான நம்முடைய கல்வி பாடசாலையில கூட இந்த உவமையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இந்த கிட்டத்தட்ட 3 இந்த லூக்காவை நற்செய்தியோடு 15 அதிகாரத்துல 3 உவமைகளை நம்ம வாசிக்கிறோம். அதுல முதலாவது காணாமல் போன ஆடு, ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதுல ஒரு ஆடு காணாமல் போனது, அதை தேடி அடைந்தார்கள் சொல்லி நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குறது. 2 உவமை வெள்ளி காசு, 3 உவமை நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இளைய குமாரன் என்று சொல்லி நம்ம அதை ஈஸியா சொல்லிடும், கெட்ட குமாரன் என்று சொல்லி. ஆனா காணாமல் போன குமாரன் என்று சொல்லி கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்படியாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 உவமை
இளைய குமாரனை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வேதாகமத்துல நம்ம ஐக்கியத்தை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது இந்த இளைய குமாரனுக்கும் ஆண்டவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐக்கியத்திற்கு மிக பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏனென்றால் பல நேரத்துல ஆண்டவனுடைய பெல்லோஷிப்பை விட்டு உலகத்தின் பின்னாக உலகத்தின் பொருளாசைக்குமாக உலகத்தின் ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு நாம் உட்பட்டு ஆண்டவனோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை பற்றி வெளியே சென்று விடுவதை நம்ம வாழ்க்கையில பல நேரத்தில் உணர்கிறோம். பல நேரத்தில் அதை குறித்து நாம் துக்கப்படுகிறோம். ஊழியர்களாக நாங்களும் பல நேரத்தில் ஊழியத்தில் பல கஷ்டங்கள் பல பாடுகள் வரும்பொழுது வேறு ஒரு காரியத்தை செய்திருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கலாமல்லோ என்று பல நேரத்தில் நம்ம நினைப்பது உண்டு. பல நேரத்தில் இந்த காரியம் நமக்கு இதை நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய முடியவில்லை, குடும்பத்திற்கு இதை நம்மளால் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி பல நேரத்தில் உலக பிரகாரமான காரியங்கள் நமக்குள்ள பல நேரத்தில் வந்து வந்து போய்விடுகிறது. காரணம் அந்த உலக ஐக்கியம் பல நேரத்தில் நம்ம இழுத்து விடுகிறது. இங்கே இந்த மனிதனை குறித்து இந்த இளைய குமாரனை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது அவனும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளதான் அங்கே செல்வதை என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். குறிப்பாக ஏன் இதை நான் சொல்றேன்னா ஆண்டவருக்கும் நமக்கும் அப்பா மகன் என்கிற அந்த உறவு முறையை கடவுள் என்ன பண்ணியிருக்கிறார், ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம உலகத்தில் பல சமயங்களை பார்க்கிறோம், பல மதங்களை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ மதத்தில் மாத்திரம்தான் நம்ம நான் சண்டை ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்வேன், இயேசுவை மாத்திரம்தான் அப்பா என்று நம்ம என்ன பண்ணுகிறோம் கூப்பிடுகிறோம். மற்ற காரியங்களை வேற வார்த்தையில நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய நீர்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நாம் பரிசுத்தமானவர்களாய் மாறும்படி நாம் இந்த உலகத்தில் பாவத்தில் நீர்ந்து அமிழ்ந்து விடாதபடி அந்த பரிசுத்த பரம ராஜ்யத்திற்கு போய் சேர்க்கும்படியாக நமக்கு ஜீவனை கொடுத்த ஒருவர் உண்டு என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் நம்மை எப்படியாக அழைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள், அப்பா என்று அழைக்கும்படியாக விரும்புகிறார். காரணம் என்ன தெரியுமா, யோவானை நற்செய்தியில் 1:12 வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், அவர் எனக்காகத்தான் மறித்தார், என்னுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார்னு சொல்லி அந்த விசுவாசத்துல இருக்கிற அனைவருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி என்ன இருக்கிறார் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்ம ரோமர் 8:15 பவுல் இப்படியாக கூறுகிறார், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைகளாக நாம் என்ன பண்ணுகிறோம் இருக்கிற உங்களை என்னையும் ஆண்டவர் அந்த புத்திர சுவிகாரத்தை என்கிற அப்பா நீ உள்ள என்கிற அந்த ஒரு உறவு முறையை அந்த ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இங்க அந்த ஐக்கியத்தை அந்த அப்பா மகன் என்கிற அந்த ஐக்கியத்தை இந்த மகன் பார்வை பெரும் தள்ளுவதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்காவை நற்செய்து 15:14 நம்ம வாசிக்கிறோம், அவன் எல்லாவற்றையும் செலவிட்ட பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. இந்த அப்பா மகன் என்கிற அந்த ஃபெலோஷிப் அந்த ஐக்கியத்தை அந்த மகன் பார்க்க உதறி தள்ளுகிறான், எனக்குரிய எல்லாவற்றையும் என்னிடம் தான் என்று சொல்லி அந்த மனிதன் பார்க்க தன்னுடைய அப்பா கிட்ட இருந்த அந்த ஐக்கியத்தை விரும்பாதபடி தான் உலக பிரகாரமான ஐக்கியத்திற்குள்ளாக போக வேண்டும், இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, இது என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கொடுக்கவில்லை, இது என்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு எந்த உதவியும் செய்யவில்லை என்ற தவறான எண்ணத்தோடு பாருங்க. லூக்கா 15:16 நம்ம வாசிக்கிறோம், இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தன்னுடைய தகப்பன் கிட்ட இருந்த அந்த ஐக்கியத்தை விரும்பாதபடி எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசமாய் போகிறான். வேதத்துல வாசிக்கிறோம் 14:1 அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கினான். இவன் அந்த ஐக்கியத்தை விரும்பாதனால பாருங்க அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு தான் அவனுக்கு மிச்சமாகிறது. நாமும் பல நேரத்தில் உலகத்தின் பின்னாக உலக காரியங்களுக்கு பின்னாக ஓடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற பல நேரத்தில் அது எனக்கு நிறைவே கொடுத்து விடும், ஜெபித்தால் என்ன ஜெபித்தால் என்ன எப்படியாவது எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பல நேரத்தில் தவறான எண்ணம் உள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து விடுகிறோம். இந்த மகனும் தவறான எண்ணம் உள்ளவனாய் இருந்தபடினால் தான் வேதம் தெளிவாக கூறுகிறது, அவன் ஐக்கியத்தை விட்டு அப்பா மகன் என்கிற அந்த ஃபெல்லோஷிப்பை விட்டு அவன் வெளியே செல்லும் பொழுது வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவன் குறைவுபட தொடங்கினான். இன்னும் 16 நம்ம வாசிக்கும் பொழுது லூக்கா 15:16 நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது பன்றிகள் திரும்பின தவிப்பினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஆனால் அதை ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை.
யோசித்து பாருங்க, அவனுக்கு எதையாவது கொடுப்பது இருக்கு, எதையாவது தேடுகிறான். ஆனால் வேதம் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது, வேதம் நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துகிறது, அதை கொடுப்பதற்கு அவனுக்கு ஒருவனும் இல்லை. அப்படி என்றால் என்ன? அந்த ஃபெலோஷிப்பை விட்டு அவன் வெளியே செல்லும் பொழுது முதலாவது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது குறைவு தான் அந்த வேதம். அடுத்தது அவனை அவனுக்கு கொடுப்பதற்கு கூட ஒருத்தவாங்க இல்லை. அப்ப பல நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய ஐக்கியத்தை அதிகமாய் நான் விரும்பும் பொழுது அப்ப நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவன் புத்தி தெளிந்தவனாய், 17 வசனத்துல புத்தி தெளிந்தவனாய், என் தகப்பன்கிட்ட நான் போவேன், அவர் எனது அப்பா, நான் மகனாக அல்ல வேலைக்காரனாக என்ன பண்ண வேண்டும், அவர்கிட்ட நான் அந்த ஃபெல்லோஷிப்புக்குள்ளாக போக வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய ஐக்கியத்தை நான் விரும்பும் பொழுது இந்த மாலை வேலையில ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார்? தேவனுடைய ஐக்கியத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்கும் பொழுது கடவுள் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை 22 வசனத்துல முதலாவது பகுதியை நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். இங்க வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இங்க வேதத்துல வாசிக்கிறோம், அப்பாவோடு இப்படியாவது நம்ம இணைந்து விட வேண்டும், என் தகப்பனோடு எப்படியாவது அந்த ஃபெல்லோஷிப்புக்களை நானும் ஒருவனாக, மகனாக அல்ல ஒரு வேலைக்காரனாவது போய் அந்த ஃபெல்லோஷிப்புக்களை ஒரு பங்கு பெற வேண்டும் என்கிற அந்த ஆவல் அவனுக்குள்ள வரும்பொழுது வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, தன்னுடைய தகப்பன் அவனை வேலைக்காரனாக அல்ல குமாரனாக பாதித்து, குமாரனாக ஏற்றுக்கொண்டு முதலாவது சொல்றாரு, அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை என்ன பண்ணுங்கள், கொடுங்கள். இது எதை காட்டுகிறது? அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை அந்த இடத்துல தகப்பன் அவருக்கு என்ன பண்ணுகிறார், ஏற்படுத்துகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய உலகில் இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்திற்கு பின்பாக, உலகத்தின் காரியங்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். உலகத்தின் ஐக்கியத்தை அதிகமாக நாம் விரும்புகிறோம். ஆனால் அது நமக்கு நிரந்தரத்தை கொடுக்காது, அது நமக்கு எந்தவித அங்கீகாரத்தையும் ஏற்படுத்தாது. அந்த அங்கீகாரம் நமக்கு நிலையற்றதாய் மாறிவிடும். ஆண்டவரோடு ஐக்கியப்படுவோமானால், தேவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை நான் விரும்புவோனால், ஆண்டவரோடு ஆண்டவரை என்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய ஐக்கியத்தில் எனக்கு பங்குதாரம் என்று சொல்லி நாம் கேட்போமானால் நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிற பாருங்களேன், அவனுக்கு வஸ்திரத்தை தருகிறீர்கள். அப்படி என்றால் எதை காட்டுகிறது? வஸ்திரம் அழுக்கானதா இருக்கிறது. ஒரு குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரம் அவன்கிட்ட இல்லை, பாவட்டியும் அவன் இழந்து போய்விட்டான். தகப்பன் பார்த்தவனே சொல்றாரு, அவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்கள், அவனுக்கு அங்கீகாரத்தை கொடுங்கள், அவன் என்னுடைய மகன். பாருங்க, இந்த மாலை நிலையில் ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அதனாலதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், 1 யோவான் 1:12 வசனத்துல அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கடவுள் இழந்து இருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை வேளையில அந்த அதிகாரத்திற்காக நாம் நன்றி செலுத்தியிருக்கிறோம், அந்த அங்கீகாரத்தை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். யோசித்து பார்க்கும் இந்த மாலை வேளையில சகரியா 3:3-4 சகரியாவின் தீர்க்க தரிசனத்துல நம்ம வாசிக்கிறோம், யோசுவாவின் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நிற்கிறான். அப்பொழுது ஆண்டவர் தூதன் சொல்கிறார், நானும் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இங்கே வேதத்துல வாசிக்கிறோம், உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து, பாவிகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனால் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் இன்னைக்கு நாம் வாங்கி பிசுக்கக்கூடிய பான பண்ணக்கூடிய அவருடைய சரீரத்தின் மூலமாய், அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தின் மூலமாய் அக்கிரமத்தை நம்மளை வந்து எடுத்துக்கொண்டு மகனே மகனே என்கிற அந்த ஒரு அங்கீகாரத்தை யாருக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்? நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இந்த ஐக்கியம், நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஐக்கியம். ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்பட்டிருப்போமானால் இந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறது. வேதத்துல வாசிக்கிற மாதிரியாகும், 41:42 வசனத்துல சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்த யோசேப்புக்கு அந்த இரண்டு காரியங்கள் ராஜாவினால் செய்யப்படுகிறது. முதலாவது மோதிரத்தை கொடுக்கிறார்கள், இரண்டாவது பாருங்க, அந்த பார்வோன் ராஜா சொல்கிறார், யோசேப்பை பார்த்து மெல்லிய வஸ்திரங்களை அவளுக்கு பிடித்து பொன் சரப்பாடி அவன் கழுத்துல தரிப்பீர்கள். ஏனென்றால் இவன் சிறைச்சாலையில சிறை கைதியா இருந்தான், ஆனால் இப்பொழுது இவன் சிறை கைதி அல்ல, இந்த தேசத்தின் ராஜாவுக்கு அடுத்ததாக நியமிக்கப்படக்கூடிய சகல அங்கீகாரத்திற்கும் உரியவன். இவனுக்கு சிறை வஸ்திரத்தை எடுத்து போட்டு மெல்லிய வஸ்திரத்தை யாருக்கு கொடுங்கள்? யோசேப்புக்கு
உனக்கு எப்பொழுது ராஜா அவனை அந்த ஐக்கியத்துக்குள்ள இணைத்துக் கொண்டாரோ அவனுக்கு அந்த சிறை வஸ்திரத்தை மாற்றுங்கள், வெள்ளிய வஸ்திரத்தை கொடுங்கள் என்று சொல்கிறார். உலக பிரகாரமான யோசிப்புக்கு இப்படிப்பட்ட காரியம் கொடுப்பாரனா? ஆண்டுடைய ஐக்கியத்தில் நம்ம இருப்போமான, அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதை நாம் நினைவுல வைத்துக் கொள்வோம். ஆண்டவருடைய ஐக்கியத்திற்குள்ள என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி கேட்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 61:10 வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரா? 61:10 அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தந்தார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருப்போமானால், ஐக்கியத்தை குறித்து வாஞ்சுள்ளவர்களா இருப்போமானால், ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட வஸ்திரத்தை கொடுக்கிறாரா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு இடம்புகிறாரா, தருகிறாரா? எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அப்ப ஆண்டவருடைய ஐக்கியத்துல இணைவதற்கு, அதிகமாய் நம்ம இணைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்போம். இரண்டாவதாக அந்த இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை அந்த மகளுக்கு அந்த தகப்பன் கொடுக்கிறார். வஸ்திரத்தை மாத்திரமல்ல, இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தை கால்களுக்கு பாத ரட்சைகளையும் போடுங்கள். அந்த மகனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிற அந்த தகப்பன் இரண்டாவது பார்க்க இவனுடைய மகன், அதோடு இல்லாமல் இவன் சகல காரியங்களுக்கும் அதிபதி, உன்னுடைய கரங்களுக்கு என்ன மோதிரத்தை கொடுங்கள். நமக்கு அங்கீகாரம் மாத்திரம் ஆண்டவர் தருவது கிடையாது, நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். காரணம், வஸ்திரத்தை கொடுத்து அப்படியே நிறுத்தி விடுவாங்கன்னா வேலைக்காரர்களோடு என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அல்லது என்னென்ன மகன் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிட்டு போனவன் தானே என்று சொல்லி சாதாரணமாக எண்ணி விடுவார்கள். அதை மாற்றும்படியாக பாருங்க, அவளுக்கு மோதிரத்தை என்ன பண்ணுங்கள், அணியுங்கள். பாருங்க, அதிகாரத்தை அந்த தகப்பன் அனுப்புகிறார், அந்த மகனுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஐக்கியத்திற்குள்ளாக நாம் வருவோமானால், அவருடைய ஐக்கியத்தை விரும்புவோமானால், ஆண்டவர் நமக்கு இரண்டாவது கொடுக்கிற ஆசீர்வாதம் தெரியுங்களா? அதிகாரம். அதனாலதான் பாருங்க, சீசர்களிடம் கர்த்தர் சொன்னார், நீங்க போங்க, போய் விசுவாசத்துல என்ன பண்ணுங்க, திறத்துங்க, நாமத்தினால நீங்க ஞானசாலம் கொடுங்க, உங்களுக்கு சகல அதிகாரத்தை நான் என்ன பண்ணுகிறேன், நான் கொடுக்கிறேன். மத்தேயு இல்லை நம்ம 28 அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் நீ ஐக்கியத்தில் இருக்கிற நமக்கு சகல அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த உலக பிரகாரமான அதிகாரங்கள் எல்லாமே தேவனுடைய பாதங்களுக்கு கீழே தான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற அதிகாரம் ஒரு வல்லமை உள்ளது. அந்த அதிகாரத்துல பல வல்லமையான காரியங்களை நாம பண்ண முடியும், செய்ய முடியும். அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், அந்த மனிதன் பாருங்க, பேதுருட்டி யோவான்கிட்டையும் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்த்த பொழுது பேதுரு யோவான் சொன்னாங்க, ஐயா பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, ஆனால் எங்ககிட்ட ஒன்று இருக்குது, ஏசு கிறிஸ்து நாமத்தினால் நீ இடம்பெடு எழுந்து நட. எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்தை கொடுத்ததுனால பாருங்க, அந்த இடத்துல அந்த மனிதனை பாருங்க சுஸ்தமாக்குறாங்க. அந்த அதிகார பேதுருக்கு யோவானுக்கு 12 அப்போஸ்தலர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய ஐக்கியத்தை விரும்புகிற, அவருடைய ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற நம்ம எல்லோருக்கும் என்ன இருக்கிறது, கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்த மோதிரம் வேதாகமத்தில் பழைய பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 3:10 வாசிக்கிறோம், ஆமானுடைய காலத்தில் ராஜா என்னுடைய கருவி ராஜா மோதிரத்தை கொடுத்தார். எதற்காக? நீ இஷ்டப்படி நீ செய்து கொள். அதே மோதிரத்தை ஆமான் தவறான காரியத்திற்கு உடன்பட்டு இருக்கிறான், தவறான காரியத்தை செய்தவன் என்பதை கண்டுகொண்டவனுடைய அதே எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 8:2 வாசிக்கிறோம், ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயின் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தான். இந்த அதிகாரத்திற்கு பழைய பாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள் மோதிரம். அப்ப அந்த மோதிரத்தை ஏன் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிறான்? உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவுடைய ஐக்கியத்துல நாம் இருப்போமானால், ஐக்கியத்தை விட்டு வெளியே செல்லாதபடி அவருடைய ஐக்கியத்தில் இன்னும் 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 அதிகமாய் நாம் பெருகுவோமானால், ஆண்டவர் நமக்கு அதிகாரம் இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உலக காரியங்கள் எதுவும் நம்மளை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. 1 Peter 2:9 வாசிக்கிறோம், அந்த பேதுரு இப்படியாக சொல்கிறார், தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வர வளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாக யாரை வைத்திருக்கிறாராம், உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் பிரதர்ஷிப்புக்குள்ள, ஆண்டவரின் ஐக்கியத்திற்குள்ள இருக்கிற நம்ம ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாராம்? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, ராஜரீக ராயல் கிறிஸ்து ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருடைய சொந்த ஜனம் என்கிற அந்த அதிகாரம்
யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவருடைய ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற ஐக்கியத்தை விரும்புகிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பேதுரு கூறுகிறார். அப்ப அவருடைய ஐக்கியத்தை நம்ம எவ்வளவாய் வாஞ்சிக்கிறோம், அவருடைய ஐக்கியத்துல எவ்வளவாய் இருக்கு நிலை நிற்க வேண்டும் சொல்லி விருப்பப்படுகிறோம். இந்த மாலை வேலையில நம்ம சற்று ஆராய்ந்து நிதானித்து பார்ப்போம். மூன்றாவது கடைசியாக அந்தந்த தகப்பனுடைய குமாரனுக்கு கொடுத்த காரியம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். முதலாவது பாருங்க, இந்த தகப்பன் தன்னுடைய ஐக்கியத்துக்குள்ளாக வந்த அந்த மகனுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். இந்த வசனத்தை கொடுங்கள், இவன் வேலைக்காரன் அல்ல, என்னுடைய மகன். இரண்டாவது பாருங்க, மோதிரத்தீவருக்கு போடுங்கள், இவன் சாதாரணமானவன் அல்ல, என்னுடைய மகன், ஒரு அதிகாரம் உள்ளவன். மூன்றாவது பாருங்க, அடையாளப்படுத்துகிறார், இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனவன் தான், ஆனால் திரும்பவும் காணப்பட்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனை பிள்ளைகளை, பல நேரத்துல நம்ம தான் இவரின் ஆண்டவர், இவர் இவருடைய தெய்வம் என்பதை வெளியில சொல்வதற்கு பல நேரத்தில் நம்புகிறோம், கூச்சப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் இவர் என்னுடைய மகன், இவர் என்னுடைய மகன் என்பதை சொல்வது எனப்படுவது கிடையாது, கூச்சப்படுவதே கிடையாது. பல நேரத்தில் நம்ம தான் பல நேரத்தில் நம்புகிறோம், அப்படி மூடி மறைத்து விடுகிறோம். என்னுடைய சபையில் இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், குறிப்பா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நான் வாலிப இலக்கியத்துக்கு வராம பல நேரத்தில் பைபிள் எடுத்து வர மாட்டாங்க, அப்பாட்ட அப்பாட்ட கொடுத்து விட்டுவாங்க. நான் சொல்லுவேன், அடையாளம் எதுவுமே கிடையாது, ஏதோ கழுத்துல ஒரு சிறுவ டாலர் போட்டாதான் உன்னுடைய அடையாளம் கிடையாது. உன்னுடைய அடையாளம் என்ன? வேதம் என்பது உன்னுடைய அடையாளம். ஏன்னா இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமான அநேக காரியங்களை பார்க்கிறோம், இன்னைக்கு தொலைக்காட்சிக்கா காரியங்களை பார்க்கிறோம், அநேகர்களுக்கு இந்த சிலுவை என்ன பண்ணிக்கிறாங்க, தொங்க போட்டுறாங்க. சிலுவை தொங்க போட்டாதான் நான் ஆண்களை பிள்ளை என்பது அடையாளம் கிடையாது. நீ வேதத்தை உன் கையில வச்சிருந்தாங்க, கற்றுடைய வார்த்தை உன் கையில் இருந்தாலும் நீ யாரு? கடவுளுடைய பிள்ளை. ஏன்னா எப்ப நம்ம ஆண்டவருக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படியவன் சொல்லி எனக்கும் இந்த வேதத்தை நேசிக்கிறப்ப தான், அதுதான் என்னுடைய அடையாளம். சிறுவ போட்டா மாத்திரம் அடையாளம் கிடையாது, வேதத்தை நீ உன் கையில கொண்டு வா, அதுதான் உன்னுடைய அடையாளம். பாருங்க, ஆண்டவருடைய அடையாளப்படுத்துகிற என்ன ஒரு அடையாளம், இவருடைய மகள், இவருடைய மகள். அதனாலதான் பாருங்க அந்த வேதத்துல அந்த மனிதர் சொல்லுகிறார், திரும்பவும் காணப்பட்டான். அப்ப ஆண்டவர் உங்களை அடையாளப்படுத்த வேதத்தில் நம்ம வாசிக்கிற யோவான் 11வது அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனத்தில் யோவான் ஸ்நானத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், யோவான் ஸ்நானத்தை பார்க்கும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. வேதத்தில் ஆண்டவர் அநேகரை அடையாளப்படுத்தியிருக்கிறார், நாத்தான்களை அடையாளப்படுத்தியிருக்கிறார். இந்த யோவான் ஸ்நானத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகியும் பரலோக ராஜ்யத்தின் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் இந்த உலகத்தில் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறார். அவனுடைய ஃபெலோஷிப்பை விரும்பின, கர்த்தருடைய வருகை என்று ஆயத்தமாகி காத்திருந்த யோவான் ஸ்நானத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், பெரியவன் ஒருவன் இவனை காட்டிலும் எழும்பினது இல்லை. காரணம், ஆண்டவர் யோவான் ஸ்நானத்தை குறித்து அங்கே அடையாளப்படுத்துகிறார். அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஐக்கியத்தில் இருப்போமானால் ஆண்டவர் நம்மகிட்ட அன்பு மாத்திரம் காட்டவில்லை, நம்மளை அடையாளப்படுத்துகிறார். அவருடைய ஃபெலோஷிப்பில் நம்ம எவ்வளவாய் வாஞ்சையாக இருக்கிறோம், அவருடைய ஃபெலோஷிப்பில் எவ்வளவாய் நாம் வாஞ்சித்து அதற்கு நம்ம காத்திருக்கிறோம். சற்று நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த ஆசீர்வாதம் அந்த மனிதனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டதல்ல, அவரை விசுவாசித்து அவரை நாடி வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த மாலை வேலையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சற்று நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். அவனுடைய ஐக்கியத்தை நான் விரும்புவோமானால் ஆண்டவர் நமக்கு அங்கீகாரம் கொடுக்கிறார். அவருடைய ஐக்கியத்தை நான் விரும்புவோமானால் ஆண்டவர் நமக்கு சகல அதிகாரத்தையும் இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவருடைய ஐக்கியத்தை நான் விரும்புவோமானால் ஆண்டவர் இவர் என்னுடைய மகள், இவர் என்னுடைய மகன் என்று சொல்லி நம்மளை அடையாளப்படுத்துகிறார். இந்த ஐக்கியத்தை நான் விரும்புவோம், கர்த்தரவை என வருவார் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மொழி சொல்லி போவோம், ஆண்டவரையும் நாங்கள் விஸ்தோத்து வைக்கிறோமப்பா. இந்த மாலை மேலேயும் திருவந்திருக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிற ஆண்டவரே, அது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆண்டவரை ஆசீர்வாதமான ஐக்கியம் தங்கப்படே. இன்னும் அதிகமான அந்த ஐக்கியத்தை, இந்த ஐக்கியத்தை நான் விரும்புவோமானா எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை நீ கொடுக்கிறீர் தகப்பனே. இந்த உலகத்துல சகல அதிகாரத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகத்துல நீர் எங்களை அடையாளப்படுத்துகிறீர் தகப்பனே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த ஐக்கியத்தை நிலைத்திருக்க, அதற்கு நாங்கள் வாஞ்சியாயிருக்க கர்த்தர்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். ஜெபமேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.